ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம் ஃபேட்டாக குறைக்கிறதுக்கான சிம்பிளான அஞ்சு எக்ஸசைஸ் வீடியோ தான் பாக்க போறோம் இந்த அஞ்சு எக்ஸசைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் ட்ரை பண்ணி பாத்திருப்பீங்க அந்த எக்ஸசைஸ் வீடியோ கீழாம் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் அக்கா நீங்க செஞ்சு காட்டுற எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிளா இருக்கா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பீங்க சோ அதெல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு நம்ம பாக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் பாக்க போறோம் அதை நீங்க பண்ணாலே போதும் உங்களோட ஆம் பேட் பாத்தீங்கன்னா வித்தின் இன் பிப்டின் டேஸ்ல வந்து குறைய ஆரம்பிச்சு சொல்லணும் சோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எசர்சைஸ் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வள பேசாம எக்ஸசைஸ் கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு எக்ஸசைஸ் சொல்லலையா அந்த அஞ்சு எக்ஸசைஸையும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அத பார்த்து நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல பண்ணிங்கனா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அப்போ டைம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஈவினிங் டைம் பண்ணலாம் இல்லைனா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு ஒரு ஆஃப் அனவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்க போகலாம் உங்களோட கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்க உங்க டைமிங் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோ குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸும் கூட நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு வார்ம்அப் மாதிரி கூட இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாகவும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க உங்களோட ரெண்டு கைகளையும் சைடு பக்கமாக நேராக நீட்டுங்க அதுக்கப்புறமா மேலே கொண்டு போங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஆஃப் சர்க்கிள் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்து பண்ணணும் இன்றைக்கி நான் பண்ணியிருக்க ஒவ்வொரு எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ செட் பண்ணணும் அதாவது நான் அஞ்சு எக்ஸசைஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு எக்ஸசைஸையும் மூணு தடவை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் த்ரீ செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே பார்த்து பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் நேராக நின்றுட்டு உங்கள் ரெண்டு கைகளையும் சைடு பக்கமாக நேராக நீட்டுங்க உங்களுக்கு உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் கைகளை பின்னாடி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போய் ஜஸ்ட் ஒரு கிக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிக் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் வரீங்க ஃப்ரெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் ரொம்ப ஈஸி பட் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பெயின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு பெயின் இருக்க தான் செய்யும் பெயின் இருக்கிறனால நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டினியூவாக பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸும் ட்வெண்ட்டி கவுண்ட் பண்ணிக்கோங்க தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் கைகளை ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க மடக்குங்க திரும்ப பேக் சைடு வந்து கொஞ்சம் விரிச்ச மாதிரி கொண்டு போகணும் இதே மாதிரி தாங்க பண்ணணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக புரியும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி கவுண்ட் எடுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேர்ட்டி கவுண்ட் கூட எடுக்கலாம் பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டென் கவுண்ட் எடுங்க அப்புறமா டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நேராக நின்றுக்கோங்க நேராக நின்றுட்டு உங்களோட ரெண்டு கைகளையும் உங்களோட சைடில் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க நான் வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்ப கைகளை மேலே திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் ஸோ அதை பார்த்து பண்ணுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கவுண்ட் வந்து பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணீங்கன்னா உங்களோட ஆம் ஃபாட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக குறைச்சிக்க முடியும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்து எக்ஸசைஸ் ஃபிஸ்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ்லாம் தூக்கும்போது எப்படி நம்ம வந்து கைகளை வந்து தூக்குவோமோ அது போல தான் பண்ண போகிறோம் பட் எம் பண்ணப் பண்ண போகிறோம் ஹேண்டில் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹேண்டில் ஏதாவது வச்சுட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு வாட்டரு கேன் எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு வாட்டர் கேமே பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கணும் சம அளவு உள்ள வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் கைகளில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பட் எதுவுமே இல்லாமையும் கூட பண்ணலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் மூணு தடவை பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ம் ஃபேட்டாக குறைக்கிறதுக்கான அஞ்சு சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து பாத்துப்பீங்க இந்த எக்ஸசைஸ் பார்த்ததோடு இல்லாம கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் கேக்கு நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்